இந்த வாழ்க்கையில் சொகுசு முழுவதையும் உங்களிடமிருந்து பறித்துவிட்டால் எப்படி இருக்கும்? ஆள் அரவமற்று தப்பிக்க முடியாத ஒரு பகுதியில் உங்களை விட்டுவிட்டால் நீங்கள் எப்படி பிழைத்திருப்பீர்கள்? ஒருவேளை இது போன்ற சூழலில் நீங்கள் மாட்டிக்கொண்டால் எப்படி உங்களை நீங்களே காப்பாற்றிக் கொள்வீர்கள்? எவ்வளவு சிக்கலான சூழ்நிலைகளிலும் சில உயிர் வாழும் உத்திகளை நீங்கள் கற்றுக்கொள்வது மிக அவசியம். இப்ப நாம இருக்கிறது சஹாரா பாலைவனத்தோட நடுப்பகுதி. இங்க உயிர் வாழ்வதற்கான மூலக்கூறு ரொம்ப கம்மி. குறிப்பா ஒவ்வொரு 30 நிமிஷத்துக்கும் 1 லிட்டர் தண்ணீர் குடிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். இல்லனா உங்க மூளைக்கு போற ரத்தத்துல ஆக்சிஜன் குறைவாகி அடிக்கிற வெயில்ல மயக்க நிலைக்கு போயிடுவீங்க. இது உயிருக்கு ரொம்ப ஆபத்து. அதனால தண்ணி இல்லாத நேரத்துல உங்க சிறுநீரையே நீங்க குடிக்கணும். இறந்து போன விலங்குகள் கண்ணுல தெரிஞ்சா அதுல தேவையான பகுதிகளை சாப்பிட பயன்படுத்திக்கணும். அதுக்கு நீங்க தயார் நிலையில இருக்கணும். இத சொல்றது யார் தெரியுமா? பியர்கஸ். ஆமா, நமது வீடுகளின் வரவேற்பறைக்கே வந்து ஆபத்தான சூழ்நிலைகள்ல எப்படி உயிர் பிழைப்பது அப்படின்னு வகுப்பெடுக்கும் அதே மேன் வெர்சஸ் வைல்ட் பியர்கஸ் தான். வெயில் புகாத அமேசான் மழை காடுகள், வெயில் தாங்க முடியாத சஹாரா பாலைவனம், ஆர்க்டிக் பனிப்பிரதேசம், ஆபத்து நிறைந்த பசிபிக் தீவுகள், எரிமலை பள்ளத்தாக்குகள்னு எந்த இடத்துலயும் நம்மால தப்பிச்சு வெளியே வர முடியும். அதுக்கு மிகப்பெரிய தன்னம்பிக்கையும் கொஞ்சம் உழைப்பும் அதோட சேர்த்து தைரியமும் இருந்தா போதும் அப்படின்னு உயிர் பிழைத்திருப்பதற்கான உத்திகளை நமக்கு சொல்லி கொடுத்து கொண்டிருக்கும் சர்வைவர். இதெல்லாம் சும்மா டிஆர்பிக்காக மக்களை ஏமாத்தும் வேலைன்னு நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க. இந்த நொடியில கூட பியர் ஏதோ ஒரு சாகச வேலையில ஈடுபட்டு இருப்பார். அதனால இவர் பலரோட சாகச நாயகனா அவலம் வர்றாரு. சாகசம் என்ற வார்த்தைக்கு ஒரு பொருத்தமான பெயர் வேணும்னா அது பியர் தான். 1974 ஜூலை 7 பிறந்த பியர்வில்ஸின் உண்மை பெயர் எட்வர்ட் மைக்கேல் கிரில்ஸ். ஆனா இந்த பெயர் அவரோட அக்காவுக்கு பிடிக்கலையா, அதனால டெடி பியர் என்ன தம்பிய செல்லமா அழைக்க ஆரம்பிச்சாங்க. கடைசியில அவங்க அக்கா வச்ச செல்ல பெயர் தான் கிரில்ஸோட சேர்த்து பியர்கில்ஸ்னு ஆனது. ஆனா பள்ளி பருவத்துல சக மாணவர்கள் இவருக்கு வைத்த பட்டப்பெயர் மங்கியா. பேரால ஒரு இடத்துல நிலையா உட்கார முடியாது, அங்கேயும் இங்கேயும் தாவிக்கிட்டே சேட்டைகள் செஞ்சுக்கிட்டே இருந்தான். அதனால மாணவர்கள் மத்தியில இவர் ஒரு குரங்கு. ஒருமுறை பள்ளி விடுமுறை காலத்துல பியர்கில்ஸ் தந்தையோட சைப்ரஸ் மலைப்பகுதிக்கு சென்றாரு. அப்போ இருட்டி விட எப்படி வீட்டுக்கு போறதுன்னு வழி தெரியல. பயத்துல உறைந்த தந்தையோட காதுகள்ல எனக்கு வழி தெரியும், என் பின்தொடர்ந்து வாருங்கன்னு பியர் சொல்ல தந்தையும் பியரை பின்தொடர்ந்து வீட்டு வந்து கேட்டாரு. இதுதான் பியரோட முதல் சாகச பயணம். பள்ளி பருவம் முடிஞ்சதுக்கு அப்புறம் குடும்ப நண்பரது அழைப்பின் பேர்ல இந்தியாவோட இமயமலை பகுதிக்கு வந்த பியர் அப்போ இமயமலையோட உயரத்தை பார்த்து சீக்கிரம் இதன் மீது ஏறுவேன் அப்படின்னு சபதம் எடுக்கிறாரு. பியரின் ஒரே ஆசை எப்படியாவது இந்திய ராணுவத்துல சேரணும் அப்படிங்கிறது தான். ஆனா அது நடக்கல. அதனால 1994 பியர் பிரிட்டிஷ் ராணுவத்தோட சிறப்பு படையான தேர்வுக்காக சென்றார். ஆனா வலிமை இல்லைன்னு அங்கிருந்த அதிகாரிகளால வெளியேற்றப்பட்டாரு பியர். அந்த அவமானம் பியரினுள் வெற்றியை தர தனது உடலை வலிமையாக்க ஜிம்லேயே தவம் கிடக்க தொடங்கினாரு. அதன் பலனா அடுத்த SAS தேர்வின் போது அனைவரையும் விட சிறந்த வீரனாக தேர்வானார். 1996 ஜாம்பியாவில பணி நிமித்தமாக ஹெலிகாப்டர்ல இருந்து குதிக்கிறாரு பியர். அதாவது சுமார் 16,000 அடி உயரத்துல இருந்து தரையை நோக்கி விற்றென்று பறந்து வந்து கொண்டிருக்கிறாரு பியர். மிகச்சரியா தரையிலிருந்து 3,000 அடி உயரத்துல அவர் வந்துகிட்டு இருக்கும் போது முதுகுல மாட்டியிருந்த தன்னோட பாராசூட்டை விரிக்க அது விரியல். அவசர உதவி பாராசூட்டை திறக்க போதிய அவகாசம் இல்லாததால பாராசூட் பைகளோடு அசுர வேகத்துல பூமியில் வந்து பொத்துன்னு விழுந்தார். இந்த விபத்துல பியரோட முதுகு தண்டுல 3 குறுக்கு எலும்புகள் நொறுங்கி போச்சு. இனி பியரால எழுந்திக்க கூட முடியாதுன்னு மருத்துவர்கள் கைவிரிச்சிட்டாங்க. அறுவை சிகிச்சை, மன அழுத்தம், உடல் வலின்னு எல்லா சோதனைகளும் வேற ஒரு சேர தாக்குச்சு. ஆனா தன் மன வலிமையால அனைத்து சோதனைகளையும் புறந்தள்ளி தன்னம்பிக்கையோடு எழுந்து நடந்து மருத்துவர்களோட கூற்ற பொய்யாக்கினார். அதன் பிறகு இனி நீங்க சாகச பயணம் செய்யக்கூடாதுன்னு மருத்துவர்கள் சொல்ல என்னால அப்படி இருக்க முடியாதுன்னு தீர்க்கமாக சொல்றாரு பியர். 3 ராணுவ வேலை போதும் அப்படின்னு நினைச்ச பியர் இனி சாகச பயணங்கள் மட்டும்தான் செய்வேன்னு சொன்ன போது அவருடைய கண்கள் இமயமலையின் பக்கம் திரும்பிச்சு. மருத்துவர்கள் எவ்வளவோ சொல்லியும் பியர் கேட்கல. இந்த சாகச மனிதரோட வெற்றி மற்றும் உத்வேக வாழ்க்கையின நம்ம ஒரு தொகுப்புல அடக்கிவிட முடியாது. அடுத்த தொகுப்புல பார்க்க